ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோதைஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லன்ச் மெனு. அதுக்கு பார்த்திங்கன்னா ஜீரா ரைஸ் ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம், அதுக்கு டால் ஃப்ரை பண்ண போகிறோம். நான் வந்து பாஸ்மதி ரைஸு 2 கப் எடுத்திருக்கேன். இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். துவரம்பருப்பு பார்த்திங்கன்னா 1 கப் எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு 1/2 கப் எடுத்திருக்கேன். இதை ரெண்டையும் நம்ம கழுவி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ பருப்பு வந்து 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இது கூட நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு 2 விசில் வச்சு நம்ம இறக்கிக்கலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் வரவும் நம்ம விசில் போடலாம். போட்டு ஒரு 2 விசில் வரவும் 5 மினிட்ஸ் நம்ம ஸ்லோவில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பருப்பு வெந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஜீரா ரைஸ் எப்படி தாளிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். நான் கடாயை ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் பட்டர் சேர்க்குறேன். பட்டர் மெல்ட் ஆகட்டும். இப்போ 2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொடியட்டும். நான் இப்போ ரைஸை சேர்த்துக்கிறேன். தண்ணியை நல்லா இருத்துட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் இதை வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1/2 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். நான் மொத்தம் 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். நம்ம 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இது கொதிக்கவும் நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நம்மளோட பருப்பு வெந்துருச்சு. அதை எப்படி தாளிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் ஜீரகம், 1 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய், 1 சின்ன துண்டு இஞ்சி, 4 பூண்டு குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி, 2 தக்காளி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி, பெருங்காயத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள். இப்போ நான் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். அது கூட நம்ம இப்போ ஜீரகத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்து நல்லா குழைய வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதோட 1 நிமிஷம் வதங்கட்டும். அதோட பச்சை வாசனை போட வரைக்கும். இப்போ இது கூட நம்ம வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்மளோட பருப்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட டால் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது கூட நான் கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். 1/2 லெமன் புளிஞ்சிக்கிறேன். இப்போ ஜீரா ரைஸும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ உதிரியாக நல்லா வெந்திருக்குன்னு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஜீரா ரைஸும் டால் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. இதில் டால் ஃப்ரையில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் நான் நெய்யில் 1 காஞ்ச மிளகாய் தாளித்து ஊற்றிருக்கேன். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.